ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் 10 to 9 பேர் நஷ்டம் தான் பண்ணுறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக 3-4 ரகமான மக்கள் மட்டும்தான் இங்கே லாபம் பார்க்குறாங்க. அவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நிறைய இன்சைட்ஸும் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹார்ஷ் ரியாலிட்டிஸும் உண்மைகளும் இருக்கும். இதன் மூலமாக ட்ரேடிங் பற்றின நம்மளோட டிசிஷனை பெட்டராக எடுக்க முடியறதுக்கு வாய்ப்புகளுமே இருக்குது. டேட்டாவை பார்ப்போம். இந்த டேட்டாவை கொடுத்துருக்குது செபி. இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டை இந்தியாவில் ரெகுலேட் பண்ணிட்டு வராங்க. 2022 to 2024 வரைக்கும் ட்ரேடிங் பண்ணவங்களோட எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதில் ஒரு பேட்டர்னை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ட்ரேடிங்னு சொல்லும்போது டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் மட்டும் தான் மீன் பண்ணுறோம். அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதை மட்டும் தான் சொல்கிறோம். லாங் டர்முக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதோ இல்லை லாங் டர்முக்கு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதை இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணல. இதில் முத இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா, 93% மக்கள், அதாவது 100 to 93 பேர் ட்ரேடிங்கில் நஷ்டம் மட்டும் தான் பட்டுட்டு வராங்க. அதுவும் நஷ்டம் சொல்லும்போது ஒரு சாதாரண அமௌண்ட்லாம் கிடையாது. ஆவரேஜாக நஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் 2 lakh rupees அளவுக்கு நஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமும். இந்த நஷ்டத்தில் அவங்களோட சார்ஜஸ்மே உள்ளடக்கும். சார்ஜஸ்ன்னு சொல்லும்போது ப்ரோக்கரேஜ் ஃபீஸு, ஜிஎஸ்டி, எஸ்டிடின்னு சொல்லி நிறைய பே பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து நஷ்டப்படுற ஒவ்வொரு நபரும் ஆவரேஜா கிட்டத்தட்ட 2 lakh rupees வருஷம் நஷ்டப்பட்டு இருக்காங்க. ஓ பரவாயில்லையே, 100 to 93 பேர் நஷ்டப்பட்டாலும் 7% பேர் லாபம் பாக்குறாங்கன்னு யோசிச்சீங்கன்னா அந்த 7%ல ஆக்சுவலா 1% மக்கள் தான் ஒரு வருஷத்துல 1 lakh rupees மேல லாபத்தை பாக்குறாங்க. வருஷத்துக்கு 1 lakh rupees ரொம்பவுமே குறைவான அமௌண்ட். இந்த 1 lakh rupees, இந்த குறைவான லாபம் பாக்குறதே வெறும் 1% மக்கள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 100 பேர் கொண்ட கிளாஸ்ல ஒரே ஒரு பையன் மட்டும் தான் பாஸ் ஆயிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ ஒட்டுமொத்தமா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் F1O-ல லாஸ் பண்றதை மட்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1,81,000 crore அளவுக்கு அக்குமுலேட் ஆயிருக்கு. அதாவது யாரெல்லாம் ட்ரேடிங் பண்றாங்களோ அவங்களோட லாசஸ் எல்லாத்தையுமே சேர்த்தா இவ்வளவு பெரிய அமௌண்ட் வருது. இப்போ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய லாஸ் பண்ணாலும் ஆக்சுவலா FPIs இல்ல ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் லாபம் தான் இங்க பாத்துட்டு இருக்காங்க. இவங்க யூஸ்வலா நம்மள மாதிரியான சின்ன ட்ரேடர்ஸா இருக்க மாட்டாங்க. அவங்களோட கேபிட்டலே ஒரு சில கோடிகள் இருந்து 100 crore ரேஞ்சுக்கு பெருசாவே இருக்கும். சோ இந்த மாதிரியான FPIsம் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸும் 30,000 crore ரேஞ்சில அவங்க லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அவங்களோட நஷ்டத்தை இவங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ்லயும் அல்காரிதம் யூஸ் பண்ணி, அதாவது சிஸ்டம் பேஸ்டா ட்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய சிஸ்டம் யூஸ் பண்ணி அதுல டேட்டாவை ஃபீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அல்காரிதம் பேஸ்ட் ட்ரேட் பண்றவங்க தான் அதிகமான சக்சஸ் ரேட் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 95% மேலான ப்ராஃபிட் இந்த மாதிரி அல்காரிதம் பேஸ்டா, அதாவது சிஸ்டம், பெரிய பெரிய டேட்டா, பெரிய பெரிய என்டிட்டிஸ் ரன் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ்ல தான் லாபம் நடந்திருக்கு. நிறைய சின்ன ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு தான் நிறைய தெரியும் நினைச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் குறைவு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸும் ரொம்பவுமே குறைவு. இவங்க கம்பீட் பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய சிஸ்டமும் ரொம்ப பெரிய அல்காரிதமும் வச்சு பெரிய கேபிட்டல் டெப்ளாய் பண்ணக்கூடிய பெரிய பெரிய என்டிட்டிஸ் கிட்ட. ஸோ அவங்க கிட்ட ட்ரேட் எடுக்கும்போது இவங்க ஆப்வியஸா நஷ்டம் தான் போடுவாங்க. இப்போ இதை அப்போஸ் பண்றதுக்கு நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு பாயிண்ட்மே எடுத்துட்டு வருவாங்க. எனக்கும் அல்காரிதமிக் ட்ரேடிங்லாம் தெரியும், நானும் அல்காரிதமிக் சிஸ்டம்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி டேட்டா பார்த்தாலும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அல்காரிதமிக் ட்ரேடிங்லயும் லூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த டேட்டால ஒரு கேட்டகரி ஆஃப் மக்கள் யாரு காசு பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அல்காரிதம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ப்ரொப்ரைட்டரி என்டிட்டிஸும் FPIsம் தான் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கடுத்த இம்பார்ட்டன்ட் டேட்டா, ஒரு ஆவரேஜ் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 26,000 டிரான்சாக்ஷன் காஸ்டா மட்டும் ட்ரேடிங்க்கு ஒரு வருஷத்துக்கு செலவு பண்றாங்க. டிரான்சாக்ஷன் காஸ்ட்னு சொல்லும்போது அதுல பெரும்பாலான பகுதி ப்ரோக்கரேஜுக்கு தான் போகுது. ப்ரோக்கரேஜ்னா யாரு? ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், பேடிஎம் மணின்னு சொல்லிட்டு இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ் மாடல் கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாமே இன்வெஸ்டிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் தான் ஜீரோ கமிஷன் வாங்குறாங்களே தவிர ட்ரேட் பண்றீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ப்ரோக்கரேஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 11,000 crore அவங்க இதுல இருந்து லாபம் பார்த்திருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸ்சேஞ்ச் ஃபீ, ஜிஎஸ்டி, எஸ்டிடின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சார்ஜஸ்மே இந்த ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது கேட்டகரி யார் அதிகமா பணம் பண்றாங்கன்னா இந்த மார்க்கெட் இன்டர்மீடியரிஸும் இல்ல ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸும் தான் அதிகமான பணம் பார்க்கறாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்லீப்பிங் பார்ட்னரான கவர்மெண்ட் அவங்க டாக்ஸ் மூலமாவோ இல்ல ஜிஎஸ்டி மூலமாவோ எஸ்டிடி மூலமாவோ அவங்களும் பணம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு முக்கியமான டேட்டா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ட்ரேடர்ஸ் கிட்டத்தட்ட 75% ட்ரேடர்ஸோட ஆண்டு வருமானமே 500,000 குறைவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவான இன்கம் இருக்கவங்க தேவையில்லாம ஆப்ஷன்ஸ் பண்றேன், ஃபியூச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட பணத்தை நஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பாசிட்டிவான டேட்டா எனக்கு தெரிஞ்சது, 50% ஆஃப் தி ட்ரேடர்ஸ் வடக்குல இருக்க 4 மாநிலத்திலிருந்து தான் வராங்க. அதாவது தமிழ்நாடு அந்த இடத்துல லீடிங்ல இல்லைன்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த 4 மாநிலத்திலிருந்து 50%-க்கும் மேற்பட்ட ட்ரேடர்ஸ் எஃபண்டோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலா ட்ரேடிங்ல லாபம் பண்றவங்களையும் நஷ்டம் பண்றவங்களையும் கம்பேர் பண்ணா லாபம் பண்றவங்களோட ஆவரேஜ் அமௌண்ட்டை விட நஷ்டம் பண்றவங்களோட ஆவரேஜ் அமௌண்ட் அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நஷ்டப்படுறவங்க அதிகமா நஷ்டப்பட்டு இருக்காங்க, லாபம் பண்றவங்க குறைவா தான் லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கு எப்படியும் நிறைய எதிர்ப்பு இருக்கும். ஒன்னே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் நஷ்டம் எல்லாம் பண்ணலையேன் சொல்லிட்டு அவங்களோட பார்ட்ட அவங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஃபுளுசர்ஸ் கிட்டயோ ட்ரேடிங் கோர்சஸ் விற்கிறவங்க கிட்ட இருந்தோ நம்மளுக்கு எதிர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதுவுமே நானா சொன்ன நம்பர்ஸ் கிடையாது, ஆக்சுவலா செபி ரிலீஸ் பண்ண ரிசர்ச் டேட்டா. இப்போ இந்த ரியாலிட்டியான டேட்டாக்கு பதிலாக நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்களால்
எக்கச்சக்கமாக பணம் சேர்க்க முடியும், நிறைய லாபம் எடுக்கலாம், இதை கற்றுக்கோங்கன்னு சொல்லி யாராவது சொன்னால் அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான வீடியோஸோ இல்லை இந்த மாதிரியான கண்டென்ட்க்கோ எதிர்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், ட்ரேட் பண்ணி நான் காசு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த டேட்டாவை கட்டாயமாக அவங்க பார்த்தே ஆகணும், அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஒரு இண்டிவிஜுவலை தனியாக பார்க்காம அவங்க ஃபேமிலியோடு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் அவங்க நஷ்டப்படுற பணத்தை அவங்க ஃபேமிலிக்காக அவங்க வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதை அதிகமாவது மாற்ற முடியும். அந்த நஷ்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட்டோ இல்லை ஒர்க் ஷாப்போ இல்லை வீடியோவோ சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரேடிங்க்கு என்கிட்ட ஒரு தனி டெக்னிக் இருக்குது, ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்குது, இதன் மூலமாக நீங்கள் பண்ணீங்கன்னா நிறைய லாபம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் நீங்கள் வேலை செய்கிற நேரத்தில் ஒரு சின்ன டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களால் சிக்னிஃபிகண்டாக ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி ட்ரேடிங்லேருந்து எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இன்னும் மேலே போனாங்கன்னா இந்த 9-to-5 ஜாபே நீங்கள் குட் பண்ணிட்டு மொத்தமாக ட்ரேடிங் பண்ணியே பெரிய காசு பார்க்கலான்னு நம்மளுக்கு ஆசையை கட்டும். ஸோ இப்போது நம்ம பார்த்த டேட்டாலேருந்து பேசிக்காக ஒரு அசம்ஷன் எடுத்து ஒரு ட்ரேடிங் கோர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் எக்ஸ்பர்ட் சொல்லிக் கொடுக்க போறாரு, அந்த மேஜிக் ஃபார்முலா கற்றுக் கொடுத்தவனே நம்மளால காசு பண்ண முடியும்ன்றதே அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு கோர்ஸில் 100 பேர் என்ரோல் பண்ணுவாங்க, அதில் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லிக் கொடுக்க போறாருன்றது. இங்க இருக்க டேட்டா என்ன சொல்லுது, 100 பேர்ல ஒருத்தர் தான் காசு பண்ண போறாங்கன்றத அது கிளியரா சொல்லிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு தான் ஸ்கில் அதிகமா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அவங்க தான் இந்த 100 பேர்ல ஒருத்தர்னா மீதி இருக்கவங்களாம் லாபமே பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றது தான் இந்த டேட்டா ப்ரூவ் பண்ணுது. ஆக்சுவலா ட்ரேடிங்ல இருந்து லாபம் பார்க்கக்கூடிய 3வது கேட்டகரி, இந்த மாதிரி ஆசையை தூண்டி ட்ரேட் பண்ண சொல்லிக் கொடுக்குறேன், இதுல இருந்து உங்களால காசு பண்ண முடியும்னு சொல்றாங்கல்ல, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்ல இந்த சதுரங்க வேட்டை பண்ணக்கூடிய அந்த குரூப் ஆஃப் மக்கள் மட்டும் தான். இப்ப அவங்க கிட்டே போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் என்ன, அது ஸ்பெகுலேஷன் தானே, ஆமாவா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஸ்பெகுலேஷன் தான், ஒத்துக்கிட்டாகணும். ஸ்பெகுலேஷன்றதுக்கு தமிழ்ல இருக்க அர்த்தமே யூகிக்கிறது, அதாவது யூகிக்கிறதுனாலே நீங்க கெஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு 100 ரூபாய் இருக்கு, வியாழக்கிழமைக்குள்ள 120 ரூபாய்க்கு போயிடும் சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுதான் சூதாட்டம் சொல்லுவாங்க. சோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்னாலே சூதாட்டம் தான்றத 100% ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கான்பிடண்டா இதுல ஒரு டிசிப்ளினோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்றேன்ற முடிவு எடுத்தீங்கன்னா அதை தொடர்றதுல தப்பு கிடையாது. இல்ல யாரோ சொல்றாங்க ட்ரேட் பண்ணா புக்காட்டி ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி பெரிய காசு வாங்க முடியும், என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களோட காசை எடுத்துட்டு போய் நஷ்டப்பட்டு இந்த டேட்டால வந்துடாதீங்க. இன்ஃபேக்ட் செபியோட டேட்டாலேயே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டும் இருக்கு. முக்கால்வாசி பேர், அதாவது 75% மக்கள் ஏற்கனவே 2 வருஷம் தொடர்ந்து லாஸ் பண்ணாலும் இதை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க, இன்னும் நஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்கன்றதான் மீன் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை பண்ண நஷ்டம் தான் ஆகும் தெரிஞ்சும் இதை தொடர்ந்து பண்றாங்கன்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, நான் பண்றது தான் கரெக்ட், எனக்கு மார்க்கெட்டை பத்தி கிளியரா தெரியும், எந்த டைரக்ஷன்ல போவோன்றதை நான் கிளியரா ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆரகன்ஸ் வரும். ஸோ டேட்டால என்ன பார்த்தோம், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் நஷ்டப்பட்டு இருக்காங்க, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸான ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸும் எஃபிஐயும் லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்றது தான் கரெக்ட்னு யோசிக்கிறது ஆரகன்ஸ், இந்த ஆரகன்ஸ்னால நஷ்டப்படும். இதே ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட விட்டுது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு தான் இதுல ஸ்கில்லும் டேட்டாவும் டைமும் எக்ஸ்பர்டைஸும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விடுறத ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆக்சுவலா ஒரு ஃபண்ட் மேனேஜர் நம்மளுக்காக மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க நம்மளோட பணத்தை வளர்த்துட்டு வருவாங்க. இங்க ட்ரேடிங் பண்றதுக்கு பதிலா அங்க பணத்தை போட்டா ப்ராபபிளி அது வளர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதையும் டேட்டா படி பார்த்தா 100 பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு இருக்காங்கன்னா 30 பேர் எஃப்என்டோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது முக்கியமான காரணம், உடனே என்னால பணம் பண்ண முடியும், நான் விட்டதெல்லாம் ஒரே ஒரு பெரிய ட்ரேட்ல பெரிய லாபமா எடுத்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இதனால நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க நஷ்டப்பட்டுகிட்டும் இருக்காங்க. இப்ப பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 4-5 வருஷத்துக்காவது அதுல இருந்து ஒரு ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வராது, கொஞ்சம் பொறுமையா இருந்தா அதுக்கப்புறமா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஆக்சுவலா 4-5 வருஷத்துக்கு மேல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னதான் ரிட்டர்ன்ஸ் வரும், எப்படிதான் அது ஒர்க் ஆகும்ன்றத கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டீடைல்டா என்னோட போர்ட்போலியோவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ணிருக்கேன். அடுத்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதை டீடைல்டா தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ட்ரேட் பண்ணா லாபம் பண்ண முடியும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த டேட்டாவை கட்டாயமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா புதுசா போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.